الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ما بعد அன்பு الله இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய அன்பு மருளும் சாந்தியும் சமாதானமும் எப்பொழுதும் கிடைக்கட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்திலே உங்கள் மத்தியில் துன்பங்கள் கவலைகள் பிரச்சனைகள் பொழுது நாம் எவ்வாறான ஆன்மீக ரீதியான வகையிலே அதற்கு சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதை பற்றி இங்கே நாங்கள் பார்க்கப் போகின்றோம். அந்த வகையில் ஒருவனுக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் நோய்க்கான மருத்துவம் செய்கின்றோம். கடன்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும்பொழுது அதற்கான பல வகையான ஏற்பாடுகளை செய்கின்றோம் பணத்தின் மூலமாக. இப்படியாக பௌதீக ரீதியான தொழிற்பாடுகளையும் நாங்கள் செய்வது எங்கள் மீது கடமையாகும். வெறுமனே நோய் வந்துவிட்டால் துவாக்களை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தால் போதாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாவு, நீங்கள் மருந்து செய்யுங்கள். ஃபைன்ன விக்குள்ளி தாயும் தவா, ஏனென்றால் எல்லா நோய்களுக்கும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மருந்துகளை அதற்கான சிகிச்சைகளை வைத்திருக்கின்றான் என்று சொன்னார்கள். அந்த வகையில் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இந்த சந்தர்ப்பத்தில் துன்பங்கள் துயரங்கள் கவலைகளின் பொழுது ஓத வேண்டிய சில துஆக்கள் பிரார்த்தனைகள் திக்ர்கள் அவுராதுகள் இருக்கின்றன. அவற்றை பற்றி சிறிது நான் நோக்கலாம். இங்கே சொல்லப்படக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் வந்திருக்கின்றன. மிகவும் ஆதாரபூர்வமானவைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹும்மா இன்னி ஆவுது பிக்க மினல் ஹம்மி வல் ஹசன் வல் அஜிசி வல் கசல் வல் ஜுப்னி வல் புகுல் வலல் அத்தைனி வகலபத் ரிஜால் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனை நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது, யா அல்லாஹ், கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் இயலாமைகள் சோம்பல் கஞ்சத்தனம் கோழைத்தனம் கடலின் சுமை இவை போன்ற அனைத்து வகையான துன்பங்களை விட்டு முன்னிறுத்தி நான் பாதுகாப்பு தேடுகிறேன் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி தந்திருக்கின்றார்கள், கற்று தந்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் புகாரில் பதியப்பட்டுள்ளது. அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மின் ஜவாலி நிஅமதிக்க வ தஹவ்வுலி ஆஃபியதிக்க வ ஃபுஜ்அத்தி நிக்மதிக்க வ ஜமீஇ சஹதிக். யா அல்லாஹ், உன் அருள்கொடைகள், அல்லாஹ்வுடைய அருள்கொடைகள் எங்களை விட்டு நீங்க விதையிட்டும், நீ எனக்கு அளித்த ஆரோக்கிய தன்மை இல்லாமல் போவதை விட்டும் மாறுவதை விட்டும், உனது திடீர் தண்டனைகள் வேதனைகள் இறங்குவதை விட்டும், உன்னுடைய சகல விதமான கோபங்களை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி நாலு வகையான பாதுகாப்புகளை தேடும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அப்துல்லா இப்னு உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸும் ஸஹீஹ் முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ழாலிமீன் இந்த துவா பதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது இந்த துவாவை யார் ஒருவர் கேட்டுவிட்டு துவா பிரார்த்தனை பண்ணுகிறார்களோ இந்த பிரார்த்தனை இந்த இந்த வசனத்தை ஓதிவிட்டு யாரெல்லாம் துவா கேட்பார்களோ நிச்சயமாக அந்த துவாக்கள் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே நமக்கு கஷ்டம் ஒன்று வரும் பொழுது லேசான முறையில் நாங்கள் சொல்லக்கூடிய இலகுவான வார்த்தை தான் லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ழாலிமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கேட்கிறார்கள், அலா உஅல்லிமுக்கி கலிமாத்தின் தகூலுஹின்ன இந்தல் கர்ப். ஒரு கஷ்டமான நிலைமை வரும் பொழுது சில வார்த்தைகளை களிமாக்களை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கட்டுமானு கேட்கிறார்கள். ஆம், அல்லாஹ்வுடைய தூதரை கற்றுத்தாருங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப இலகுவான வார்த்தைகள், அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக்கு பிஹி ஷைஆ, அல்லாஹ் தான் என்னுடைய ரட்சகன், அவனுக்கு எத்தகைய இணையும் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த துஆவினுடைய பரக்கத்தால் பிரச்சனைகள் நீங்கிவிடும். அனைத்து வகையான துன்பங்களின் பொழுதும் ஓதுவதற்கென்று சொல்லியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது, லா இலாஹ இல்லல்லாஹு அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்பு ஸமாவாத்தி வரப்புல் அர்லி வரப்புல் அர்ஷில் கரீம் என்று சொல்லக்கூடிய அந்த துஆக்களை நாங்கள் அந்த திக்ர்களை ஓதி பாடமாக கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு மனிதனுக்கு மரணத்துக்கு நிகரான ஒரு துன்பம் ஏற்பட்டால் கூட மரணம் வந்துவிடக்கூடாதா என்று மரணத்தை வேண்டிக் கொண்டிருப்பார்கள். அவ்வாறு மரணத்தை வேண்டுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு பகரம் அவர் துவா மட்டும் கேட்டுக்கொள்ள முடியும், அல்லாஹும்மா அஹ்யினி மா கானத்துல் ஹயாத்து ஹைரல்லி வத்தவஃபனி இதா கானத்துல் வஃபாத்து ஹைரல்லி என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனை ஓதிக்கொள்ளும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நாங்கள் புகாரியிலே பார்க்கலாம். இறைவா, வாழ்வது எனக்கு நல்லதாக இருந்தால் என்னை நல்ல முறையில் வாழச் செய்வாயாக, மரணம் அடைவதுதான் எனக்கு சிறந்தது நீ கருது இருந்தால் எனக்கு இப்பொழுதே மரணத்தை கொடுப்பாயா என்று கேட்கலாம். மாறாக வேறு வகையான துவாக்கள் நாங்கள் கேட்கக்கூடாது. அதே போல தீ எண்ணங்கள் ஏற்படும் பொழுது அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர்ஜிம் சொல்ல வேண்டும். ஒருவருக்கு மத்திய சண்டை ஏற்படும் பொழுது மூழும் பொழுது கோபங்கள் வரும் பொழுதெல்லாம் இந்த துவாவை அதை சொல்லிக்கொள்ள வேண்டும்.
ஒருவனுக்கு வறுமை ஏற்பட்டுவிட்டால் வறுமையை சொல்லிக்கொண்டிருக்க கூடாது. மாறாக அல்லாவோடு நாங்கள் கையேந்து கேட்க வேண்டும், துவா கேட்க வேண்டும். செல்வம் அதிகரிக்க வேண்டுமா? அதுக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கிறது ஆன்மீக ரீதியிலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்காக வேண்டி ஒரு துவா செய்தார்கள். அனஸ் அவருடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடத்தில் ஒரு மகன் இருக்கிறார் அனஸ், அவருக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அந்த துவா பிரார்த்தனை பண்ணுகிறார்கள். அல்லாஹ் மக்ஸிர் மாலஹு வவலதஹு வபாரிக் லஹு ஃபீமா அதைதஹுன்னு சொல்லி அதையே நாங்கள் தன்மையில் ஒருமையில் கேட்டுக்கொள்ள முடியும். எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது, நம்ம எல்லோருக்கும் செல்வம் தேவைப்படுகின்றது, பணம் தேவைப்படுகின்றது. எனவே இதை நீங்கள் மாற்றி ஓதும் பொழுது அல்லாஹ் மக்ஸிர் மாலி வவலதி வபாரிக் லஹு ஃபீமா அதைதனி மேலதிகமாக வஅத்தில் ஹயாத்தி அலா தாஅதிக வஹ்ஸின் அமலி வஃஃபிர்லி சொல்லக்கூடிய துவாவை நாங்கள் கேட்டுக்கொள்வதாக அல்லாஹ் தஆலா நாங்கள் நினைக்காதத்திலே பரகத்துகளை அபிவிருத்திகள் வந்து கொண்டிருப்பான். தீய முடிவுகள் நமக்கு ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நான்கு விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடிக் கொள்ள வச்சார்கள். அல்லாஹு மின்னி ஆவுது பிக்க மின் ஜஹதில் பலா வதரக்கி ஷகா வசூஇல் கலா வஷமாதுல் அதா. யா அல்லாஹ், கஷ்டங்கள் ஆட்கொள்வதை விட்டும், துன்பங்கள் ஆட்கொள்வதை விட்டும், நம்முடைய மனது விரும்பாதவைகள் ஏற்படுவதை விட்டும், தீய அல்லாஹ்வுடைய அந்த விதிகளை விட்டும், விரோதிகளின் கேலி கிண்டல்களை விட்டும் நிச்சயமான உள்ளத்திலே பாதுகாப்பு தேடிக் கொள்கிறேன் என்று சொல்லி நாங்கள் துவாவை கேட்டுக்கொள்வோம். கூடாக நாலு வகையான பிரச்சனைகளை விட்டு அல்லாஹ் தன்னை பாதுகாப்பான். இது சஹீஹ் புகாரில் பதியப்பட்டிருக்கிறது. அதே போன்று உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டிருக்கிறேன், யார் ஒருவர் இன்னாலில்லாஹி வஇன்னாலைஹி ராஜிஊன் சொல்லிவிட்டு அல்லாஹும்மா அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லிஃப் லி கைர மின்ஹா சொல்கின்றார்களோ அவருடைய கஷ்டங்களை துன்பங்கள் அல்லாஹு தஆலா நீக்கி விடுவான். எனவே இறப்புகள் ஏற்படும் பொழுது, ஒரு முசீபத் ஏற்படும் பொழுது, கால் தட்டிப்பட்டாலும் சரி, ஒரு பொருள் காணாமல் போனாலும் சரி, யாராவது இறந்து போனாலும் சரி, அப்பொழுதெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டியது, அதனால தான் எனக்கு ஏற்பட்ட இந்த முசீபத்தை விட்டும் நல்ல கூலி தருவாயாக, அதற்கு பகரமாக அதற்கு ஈடாக நல்லதை எனக்கு தருவாயாக என்று நாங்கள் கேட்கக்கூடிய துவா தான் இந்த ஹதீஸும் சஹீஹ் முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டமான நிலைமை, பரீட்சையிலே கஷ்டம், வாழ்க்கையிலே கஷ்டம், எல்லா வகையான கஷ்டங்கள் வரும் பொழுது அதை இலகுவாக்கு தரும்படியும் ஒரு துவாக்களை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹும் மலா சஹல இல்லாமா ஜாயல்தஹு சஹலா வாந்த தஜாயல் ஹுஸ்ன இதா அஷியத்த சஹலா. யாரெல்லாம் நீ இலகுவாக்கிய காரியத்தை தவிர வேற எதுவும் இலகுவானது அல்ல, மேலும் நீ நாடிவிட்டால் துயரங்களை கூட இலகுவாக்கி விடுவாய் என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனையை கூட நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். மனதை விரும்பாதவைகள் நிகழும் பொழுது கதருல்லாஹி வமா ஷாஃபால் அல்லது கதருல்லாஹ் மா ஷாஃபால் என்று சொல்லக்கூடிய எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான், அல்லாஹ்வுடைய விதிப்படும் நடக்கும் என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனை நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். சோதனைகளுக்கு உட்பட்டவர்களை பார்க்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆஃபானி மிம் அபதலாக பிஹி வஃபத்தலனி அலா கதீர் மிம்மன் ஹலக தஃதீலா என்று ஓதன் ஊடாக எங்களுக்கு அல்லாஹ்வுத்தால அப்படிப்பட்ட சோதனை வராமல் பாதுகாத்துக் கொள்வான். அதே மாதிரி பகைவர்களையோ அநீதி நீங்கக்கூடிய அதிகாரிகளையோ கண்டால், அவருடைய தீய செயல்களை காணும் பொழுது, அல்லது மோசமான அதிகாரி நமக்கு நாட்டை ஆட்சி பண்ணும் பொழுது, அதற்கு எதிராக நாங்கள் ஒரு துவா கேட்டுக்கொள்ள முடியும். அல்லாஹும்மா இன்னா நஜாலுக ஃபீ நுஹூரிஹிம் வநஊது பிக்க மின் ஷுரூரிஹிம். அதே போன்று ஹஸ்புனல்லாஹு நியமல் வக்கீல். கடைசியாக சகோதரர்களே, கடன்கள் பட்டிருந்தால் அந்த கடன்கள் உடனடியாக நிறைவேறுவதற்காக வேண்டி அல்லாஹ் வக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக வஅக்னினி பி ஃபத்லிக அம்மன் சிவாக் என்று சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனையை கேட்டுக்கொள்ளும் ஊடாக கடன் தொல்லைகளை விட்டு அல்லாஹ் தஆலாவை பாதுகாப்பேன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நாங்கள் புகாரி முஸ்லீம் போன்ற கிதாபில் பார்க்கலாம். அம்பில் இஸ்லாமிய சகோதரர்களே, மேலே சொன்ன இந்த துவாக்கள், பிரார்த்தனைகள், தஸ்பீஹாத்துகள், விக்ருகள் அனைத்தும் ஆன்மீக ரீதியிலே நமக்கு பிரச்சனைகள், குழப்பங்கள் ஏற்படும் பொழுது, வறுமை ஏற்படும் பொழுது, கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும் பொழுது ஓதிக்கொள்ள வேண்டியவைகள். இவற்றை நீங்கள் பாடமாக்கி ஓதிக்கொண்டு உங்களுடைய கஷ்டங்களை போக்கிக் கொள்ளும்படி வேண்டிக் கொண்டு விரைவிருக்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. Knowledge Box, the value-based media network.